தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவலைகளில் ஒன்று தான் ஸ்கேன் காப்பி அது என்ன ஸ்கேன் காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரிசல்ட்டில் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மார்க்கில் திருப்தி இல்லாத மாணவர்கள் வந்து ஸ்கேன் காப்பிக்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க அதாவது உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டோட ஜெராக்ஸ் காப்பி வந்து கிடைக்க போகுது இந்த ஜெராக்ஸ் காப்பி பார்த்தினா மூணு விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொதல் விஷயம் ஸ்கேன் காப்பி வரும்போது நம்முடைய மார்க்கில் மாற்றங்கள் இருக்குமா ஏன்னா இது ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருந்த மிகப்பெரிய சந்தேகம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது உங்களோட ஸ்கேன் காப்பி அப்படிங்கிறது நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டை திருத்தி திருத்தினதை ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க அதுதான் வந்திருக்கும் அதில் மார்க் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது இந்த ஸ்கேன் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்சர்கே ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணி உங்களோட ஆன்சர் நல்லா இருக்குது ஆனால் மார்க் போடல அப்படின்னா நீங்கள் திரும்பவும் அப்ளை பண்ணலாம் திரும்ப அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட மார்க்கில் ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்ச் இருக்கும் ஸோ ஸ்கேன் காப்பியில் உங்களுடைய மார்க்கில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது ஸோ ரெண்டாவது கேள்வி என்னென்னா அப்படி ஸ்கேன் காப்பி வந்தது தான் அடுத்து என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்களோட டீச்சர்கிட்ட இல்லை அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து ஒருத்தருக்கு மேலே ரெண்டு பேர் கிட்ட கொடுத்து அதை திருத்தி உங்களுக்கு என்ன மார்க் வருதுன்னு பாருங்கள் உங்களுடைய மார்க்கை விட போட்டிருக்கக்கூடிய மார்க்கை விட கூடுதல் மார்க் இருக்குது டோட்டல் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் அப்ளை பண்ணணும் ரீவேல்யூஷனுக்கோ ரீ டோட்டலுக்கோ அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா அது ரீவேல்யூ ஆகி உங்களுக்கு என்ன மார்க் வரணுமோ அந்த மார்க் வந்து வரும் ஸோ உங்களுக்கு மார்க் வரக்கூடிய கொஷினை மட்டும் நீங்கள் செக் பண்ணக்கூடாது என் மார்க் ஏற்கனவே மார்க் போட்டிருக்கக்கூடிய மற்ற கொஷினில் மார்க் குறைஞ்சிருமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் ஸோ நீங்கள் எழுதியிருக்கிற எல்லா ஆன்சரையும் செக் பண்ணிட்டு தான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும் சரி இப்போ மூணாவது டவுட்டு என்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் அப்படின்னா இப்போ என்னோடய மார்க்கில் சேஞ்ச் இருக்குது இப்போ நான் வந்து அந்த சேஞ்சை எப்படி டிஎன்ஏக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்ரேட்டாக நீங்கள் எந்த விதத்துலையும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை டவுட் டைரக்டாக வந்து ஸ்கூல் இருந்து உங்களோட மார்க்கை வாங்கிக்குவாங்க ஸோ உங்களோட கட் ஆஃப் வரும்போது அதில் இந்த மார்க் சேஞ்ச் வந்து வந்திருக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் அதில் எதிரொலிக்கும் அதுக்கான ரேங்க் தான் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அந்த கவலை உங்களுக்கு இல்லை இந்த மூணு தகவலும் உங்களுக்கான குழப்பத்தை தீர்த்துருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த குழப்பங்கள் தேரணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்